நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம், நான் விசுவாம் தரல. என்னதான் ஒட்டினாலும் வருஷனாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு, நான் பஞ்சு. மச்சான், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்க்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்னை மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குடிச்சிருவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனச மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்த ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தெய்யும் பாங்க, எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். எனக்கு நடக்க போது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்துக்க, நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக. இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. அந்த சிவசங்கரன் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான், என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன், அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சா, நீ நல்லவன் நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியல பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுகிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்ன வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூறு போட்டு தா பேருக்கு எழுந்து வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சுமா? இங்க பாரு மச்சா, ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏன் எங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழையை மூடல? அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச? மனு கொடுக்க விடாம கலாட்ட பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொண்டுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவன் ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கரன் கெடுத்து கொண்டுட்டான். இந்த 18 பட்டியல இருக்கிற மண்ணை மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கும் குறி வச்சுட்டான். வர ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீட்டு கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். புரியாது, அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். கும்பவனை ஏன்றது பிரிக்கிறான் பாரு.